தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழூற்று, இது தமிழும் தமிழ் சார்ந்த இடமும். இன்றைய காலகட்டத்தில் பெண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறோம். எல்லாருமே பெண்ணியம் பேசுகிறோம். எல்லாருமே பெண்களை விடுதலை பற்றி பேசுகிறோம், பெண்கள் சுதந்திரம் பற்றி பேசுகிறோம், பெண்கள் பேச்சுரிமை பற்றி பேசுகிறோம், பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே இருந்தாலும் கூட இன்றளவும் கூட பெண்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் மறுக்கப்படாத உண்மை. ஸோ இந்த கவிதையில் இந்த ஒரு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பெண்ணுடைய அவல நிலையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம யூடியூப் சேனலில் முதல் வீடியோ ஒரு பெண்களுக்கானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்பட்டேன். நம்மளுடைய இந்த ஒரு பதிவில், இந்த காணொலியில் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணுடைய கவலையை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கற்பனை கவிதை அல்ல, என் வாழ்வில் நான் கண்ட ஒரு பெண்ணின் உண்மை கதை. இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். அவங்க எந்த மாதிரி இன்னல்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். குடியார் அப்பனுக்கு மகளா நான் பிறந்து புட்டேன், உதவாத அண்ணனுக்கு தங்கையா நான் பிறந்து புட்டேன். கால் போன நகை கூட கண்ணால நானும் கண்டதில்லை, மூணு வேற சோறு கூட முழுசா நானும் உண்டதில்லை. பட்டாடை உடுத்திடவே பருவத்தில் நான் மாசை கொண்டேன், பட்டாடை உடுத்திடவே பருவத்தில் நான் மாசை கொண்டேன். பச்சரிசி சோற்றுக்கே வழியில்லா பாவை, இவள் பட்டாடை கனவு கனவாகி போயிருச்சு. ஒருவேளையாவது ஒழுங்கா சாப்பிடலாம்னு உழைக்கி தண்ணி வச்சு ஓரமாய் காத்திருந்தாள் கண் தெரியா என்னம்மா. அரிசி வாங்க போன அண்ணன் அரை மணி நேரம் கழித்து அரை கிலோ வாங்கி வந்தான். அரை கிலோ அரிசி வச்சு அறவயிறு தான் சாப்பிடலாம். காய்கறி வாங்க கடைக்கு போன என்னப்பா காலம் கடந்து போயிருச்சு, கடையும் சாத்தும் நேரமாச்சு. காத்திருந்தோம். காய்கறி வாங்க போன அப்பா கவர்மெண்ட் கடையில தான் தலையார குடிச்சு புட்டு எல்லாம் அடிச்சு புட்டு கலையார தூங்கிட்டார். என்ன செய்வது, கஷ்டத்துக்கு பிறந்த பாவை, கால்வயிறு கஞ்சிதான் கடைசி வர நிரந்தரம்னு சமைச்சு வச்சு கஞ்சியை தான் அழுதுகிட்டே குடிச்சு புட்டு அப்படியே தூங்கி போட்டான்.